வேதம் அனைத்துக்கும் வித்தான ஸ்ரீ ஆண்டாள் அருளின திருப்பாவை எவ்வளவு உயர்ந்தது என்பது அனைவரும் அறிந்ததே. இதில் உந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் என்ற 18வது பாசுரத்திற்கு அதற்கே உரிய ஏற்றத்தை நம் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு காட்டியுள்ளனர். இப்பாசுரம் பிராட்டியான ஸ்ரீ நப்பிண்ணை பிராட்டியின் புருஷகாரத்தை வேண்டுவதாய் அமைந்துள்ளது. அதாவது பகவானை பற்றுவதற்கு முதலில் நாம் பிராட்டியைத்தான் பற்ற வேண்டும். அப்போதுதான் நம் சரணாகதம் பலிக்கும். அதனாலேயே ஸ்ரீ ஆண்டாள் இப்பாசுரத்தில் ஸ்ரீ நப்பிண்ணை பிராட்டியின் புருஷகாரத்தை வேண்டுகிறாள். பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதை 18வது அத்தியாயத்தில் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் தான் ஒருவனே புகழ், தன்னை சரண் புகுதல் ஒன்றே ஜீவர்களை காக்கும், அப்படி சரண் புகும் ஜீவனின் பாவங்களை தன்னுடைய நிருகேதுக கிருபையாலே களைந்து விடுவதாக சொல்கிறார். அதனால்தானோ என்னவோ நம் ஆண்டாள் தாயாரும் நம் சரணாகதம் பலிக்க நப்பிண்ணை பிராட்டியின் புருஷகாரம் வேண்டும் என்பதை 18வது பாசுரத்தில் தெரிவிக்கிறாள். பகவான் 18வது அத்தியாயத்தில் சொன்னது புருஷார்த்தம், அதாவது பகவானை அடையப் போகிற பலன். நம் ஆண்டாள் பிராட்டி இங்கே 18வது பாசுரத்தில் சொல்வது அப்புருஷார்த்தத்தை அடைவிக்கும் நப்பிண்ணையான புருஷகாரத்தை. எவ்வளவு ஒற்றுமை பாருங்கள்! இதையெல்லாம் நாம் அனுபவிக்க அனுபவிக்க பிரம்மிப்பால் மயக்கம்தான் வரும். ஆம், சுவாமி எம்பெருமானாரும் இப்படி மயங்கிய ஒரு சம்பவம் உண்டு. சுவாமி ராமானுஜர் தினமும் மாதுகரம் என்று சொல்லக்கூடிய பிக்ஷை எடுத்து உண்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் காலையில் திருப்பாவையை அனுசந்தித்துக் கொண்டே வருகிறார். அவருடைய ஆசாரியரான ஸ்ரீ பெரிய நம்பிகளின் திருமாளிகைக்கு வரும்பொழுது 18வது பாசுரமான உந்துமதகளிற்றின் ஓடாத தோல்வலியன் பாசுரத்தை அனுசந்தித்தார். பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று முடிக்கும் போது ஸ்ரீ பெரிய நம்பிகளின் திருக்குமாரத்தி அத்துழாய் பிராட்டி திருமாளிகையின் கதவை திறக்க சரியாக இருந்தது. சுவாமி ராமானுஜர் திருப்பாவை அனுபவத்தில் மூழ்கி இருந்ததால் நப்பிண்ணை பிராட்டியே வந்து கதவை திறந்ததாக ஆச்சரியித்து மயங்கி விழுந்தார் என்பது சரித்திரம். அவ்வளவு ஏற்றம் உண்டு இப்பாசுரத்திற்கு. சுவாமி ராமானுஜருக்கு திருப்பாவைஜெயர் என்ற ஒரு திருநாமமும் உண்டு. சரி, இப்போது பாசுரத்தை அனுசந்திப்போம். முந்துமதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நெப்பெண்ணாய் கந்தம் கமழம் குழலி அடைதிரவாய் வந்தெங்கம் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குவியலாங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்த திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பவாய். இங்கே விடியற் காலையில் ஸ்ரீ ஆண்டாள் பிராட்டி கோபிகைகளுடன் வருகிறாள். அப்போது பொழுது விடிந்து விட்டதாக ஸ்ரீ நப்பிண்ணை பிராட்டிக்கு சில அடையாளங்களை சொல்லுகிறாள். அதாவது வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் என்று கோழி கூவியதையும் குயில்கள் கூவினதையும் கூறுகிறாள். தினமும் விடியற் காலையில் அடியேன் குழந்தைகளுடன் உடற்பயிற்சி செய்ய மேல் மாடிக்கு செல்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் ஆனந்தமயமான விடியலின் அழகை ரசித்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இங்கே கூவின கோழியைப் போலத்தானே ஆண்டாள் அனுபவித்த கோழிகளும் கூவியிருக்கும். இங்கே கூவும் குயிலின் ஓசையைப் போலத்தானே ஆண்டாள் காலத்திய குயிலும் கூவியிருக்கும் என்று சிந்திக்கும் போதே மனமெல்லாம் நெகிழ்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பனித்தன. இதோ அக்காட்சிகள் உங்களுக்காக.
பந்தெங்கம் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலாங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையளிப்ப வந்த திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பவாய்.